ராணி ஆன்லைன் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர் வார பலன்களில் ஏப்ரல் பதினாறாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தியாகும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்குதுன்னு தான் சொல்லணும் ஆனால் ஃபைனான்சியலாக பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் வருமானங்கள் உங்களுக்கு சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட ஏதாவது ஒரு செலவினங்கள் உங்களுக்கு இருக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு காரணம் என்னென்னா உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல மூணு கிரகங்கள் இருக்குது பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம் முதலீடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத செலவினங்கள் தான் அர்த்தம் ஸோ இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லாபகரமாக இல்லை ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல புதன் வக்ரகதியில் இருக்கிறதுனால அவர் அங்கே தான் இருக்கார் கடந்த மூணு வாரங்களாக அப்படி இருந்தாலே புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் நீங்கள் எப்போயுமே ரொட்டீனாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் ரெகுலராக பண்ணாலே போதுமானது புதிய விஷயங்களில் நீங்கள் பெருசாக ஈடுபட்டு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் குறைவு ஸோ இந்த வாரம் பெருசாக டென்ஷன் ஆகாதீங்க உறவுகளால் நமக்கு மன வருத்தங்கள் சகோதர சகோதரிகளோட நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ரொம்ப நாளாக நீங்கள் வீடு மாறணும் இடம் மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னுடைய சொத்து வைக்கலை இது வரைக்கும் சேலாகாமல் இருக்குது எப்போ சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கையை விட்டு போகும் ஒரு நல்ல வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வேலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை ரொட்டீன் லைஃப்பு தான் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இது ரொம்ப முக்கியம் காரணம் இந்த வாரம் உங்களுடைய வேலையெல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்கள் கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்கள் சுப்பீரியரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதில் தடை இருக்குது இந்த வாரம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க இது ரொம்ப முக்கியம் பட் அதே சமயத்தில் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு ஏதாவது நண்பர்களால் ஆகணும்னா இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பத்துக்காக நீங்கள் பெரிய லெவலில் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையை வணங்கிட்டு வாங்க அது மட்டுமல்ல மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் அமையும் டிசம்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் புது ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க குறிப்பாக அந்நிய பாசையை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் இது அத்தனையும் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா அதெல்லாமே நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் ரொம்ப நல்லாவே இருக்குது கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் ஓரளவு பரவாயில்ல பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பிரகாசமாக உங்களுக்கு இருக்கும் நியூ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த வாரத்தில் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்ட் எதுவும் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க குறிப்பாக இது எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது இதனால் ஓரளவுக்கு லாபம் நன்மை வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது இருக்குங்கிறதுக்காக பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் நார்மலானால் ரொட்டேஷனானால் உங்களுடைய பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணாலே நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் இந்த வாரம் எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இது இருக்குது நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது இந்த வாரம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்கனாலும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கற போது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ வெளியில் நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஐடியலாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்களோ அதற்கான கணேஷ் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் ப்ரொமோஷன் எது பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க வேறு எதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்க்குறீங்கன்னா கிடைக்கும் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா உண்டு ஸோ சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய வழிபாடு அதோட சிவ தரிசனம் பிரதானமாக பண்ணுங்கள் நல்லா இருக்கும் மிதனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கெத்தி காப்பாற்றப்படும் அது இல்லாமல் உங்களுக்கு நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் அதுலேயும் அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்களாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி நன்மைகள் இதெல்லாமே இருக்குது எது எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எதாவது உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஹையர் ஸ்டடி இந்த வாரம் உங்கள் ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷனுக்காக வேறு ஸ்டேட்டு போகணும் அதர் கண்ட்ரி போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள் வேறு கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆகணும் அப்படிங்கிறவங்களும் தாராளமாக முயற்சி பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நல்லாவே இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது ஏதாவது கையில் பணம் தனம் பொருள் மிஞ்சும் உங்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் சின்ன தடை இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு தான் அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க இப்பயே உடனே செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கையில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் இந்த வாரத்தில் இருக்கும் அதோட நீங்கள் உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது வீடு மாறணும் இடம் மாறணுங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உற்பத்திக்கு தந்த விலை உண்டு இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் பாப்புலாரிட்டியை உங்களுக்கு உருவாக்கும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது வேலையின் நிமித்தமான இடமாற்றங்கள் உண்டு சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் ரெண்டு பேருமே மகிழ்ச்சி சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுடைய மேரிட்டு லைஃப் மன வாழ்க்கையும் நல்லாவே இந்த வாரம் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அப்பாவுடைய அன்பு ஒரு ஆதரவு அவரால் நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் துர்க்கையை தரிசனம் பண்ணுங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஏதாவது முன்னோருடைய சொத்துக்கள் வராமல் இருக்குன்னா வரும் அது இல்லாமல் மனைவி அல்லது கணவன் மூலமாக பொருள் வரவு பண வரவு இருக்குது ஆன்சல் ப்ராப்பர்ட்டி ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் எதுவுமே எனக்கு இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட்டு இல்லை அரியர்ஸ் பணங்கள் வரல அல்லது டிவிடெண்ட் பணங்கள் எதுவும் வராமல் இருக்கா இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான பிளானிங்கை இப்பயே பண்ணுவீங்க எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் பரவாயில்ல நல்லா இருக்குது வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த வருமானம் எதிர்பார்த்த சம்பாத்தியம் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்டில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க எமன்சியில் இருக்கிறீங்க ஓகே எதுவுமே நல்லா இருக்குது அது மாத்திரமில்லை ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க லோன் எதுவும் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் என்ன காரண காரியத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு பூர்த்தியாகும் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை யாருக்கும் செக்யூரிட்டி சுரிட்டி போடாதீங்க அது ரொம்ப கவனம் அரசாங்க விஷயங்களத்தில் மிக கவனமாக இருங்க மேலே படிக்கிறதா இருந்தால் தாராளமாக படிக்கலாம் ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடு குறிப்பாக ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்கள் இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரமும் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட் அணி இம்போர்ட் பண்ணிங்கனா தொழில் சுமாராக தான் இருக்குது உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் அவுட் ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும் ஸோ உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு உங்களுக்கு ஏதாவது அஃபேர் இருந்தால் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும் ஏற்கனவே லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகவே இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல நீங்கள் இந்த வாரம் கடன் வாங்காமல் இருந்தாலே போதுமானது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல பிரச்சனை உங்களுடைய அதிகாரிகள் சுப்பீரியர் அவங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வேலையில் ஒரு இஸ் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது எல்லாத்தையும் பொறுமையாக இந்த வாரம் மீட்ரோல் பண்ணி தான் ஆகணும் கவனமாகவும் நிதானமாகவும் உங்கள் வேலையில் இருங்க இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதேனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னாலும் தாராளமாக பண்ணுங்கள் கம்பெனி எதுவும் மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் வர புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் எல்லாமே வெற்றி அடையிற மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயுமே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது உறவினர்களாலும் நமக்கு நிம்மதியில்லாத சூழ்நிலைகள் பக்கத்து வீடு அண்டை ஐலாராலும் நமக்கு நிம்மதியற்ற காலங்கள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் மென்டலி ஒரிஸ் அதிகமாக இருக்கிறனால பொறுமையாக இருங்க இந்த வாரம் முழுவதும் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள் இங்கெல்லாம் சிவஸ்தலத்தில் அம்பாள் இருக்காலும் அவ்வளோ வழிபாடு பண்ணுங்கள் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கு ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனுவுகள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு பக்கம் தடையாக இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் பணம் எதுவும் கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த வாரம் கிடைக்கும் பட் என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அது ஃபுல்ஃபில் ஆகுமான்னா கண்டிப்பாக இல்லை அதனால் அவசரமாக அவசியம் இருந்தாலொழிய கடன் வாங்காதீங்க நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்குந்திங்கன்னா பெரிய ப்ராஃபிட் இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் எது சேல்ஸ் இருக்க வழியே ப்ராஃபிட் இல்லை அதனால் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல ஸோ வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்குமான்னா நார்மலாக தான் இருக்குது லைஃப்பில் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த வாரம் உண்டு ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் செகண்ட் மேரேஜ் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாகும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் வேண்டாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ யோசித்து செய்யுங்க குறிப்பாக பிட்காயின் கிரிப்டோ கரன்சி எனி ஸ்பெகுலேஷன் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் அடக்கி வாசிங்க இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள் எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் எதுவுமே ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் குறைவு ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சிவ தரிசனமும் நான் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரையும் வழிபாடு பண்ணுங்கள் துளாராசியில் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அது நடக்கிறதுல வேணால் கொஞ்சம் முன்னே பின்னே இருக்கலாம் ஆனால் இறுதியான வெற்றி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் உங்களுடைய ஜாப் எல்லாமே நல்லா இருக்குது ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும் அதோடு நீங்கள் எதாவது வீடு மாறணும் இடம் மாறணும் நினைக்கிறவங்களுக்கு தடைகள் இருந்துகிட்ருக்கு சொத்துக்கள் விற்பதுலேயும் சின்ன சின்ன தடைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷனை எது பார்க்குறீங்க பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்திங்கன்னா அதெல்லாமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஆன லவ் ரீயூனியன் ஆகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு அது இல்லாமல் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள்லையும் நீங்கள் கலந்துக்குவீங்க இந்த வாரம் என்டர்டைன்மெண்ட் பெரிய லெவலில் இருக்கும் பெரிய லெவலில் உழைப்பு இல்லாமல் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுவீங்க ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு அதிலே உங்களுக்கு ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு உங்களுடைய மூத்த சகோதரிகள் இருந்தாலும் அவர்களால் நன்மைகள் உண்டு இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் விநாயகருடைய வழிபாடும் குறிப்பாக நரசிம்மரியன் தரிசனம் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றமாக பிரிச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நாளாக நகை வாங்கினோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு நகை வாங்குறதுக்கு ஏதுங்க பணம் அப்படின்னு நினைக்காதீங்க எப்படியாவது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சோர்ஸஸ் உருவாகும் நகை இல்லை இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திங்க இந்த வர நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சிறப்பான பலன்கள் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவில் லைனில் இருக்கீங்க மோட்டார் லைனில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது டாட் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடைக்கி வாசிங்க கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை நான் வேலை தேடிகிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் என்னுடைய வேலையில் திருப்தி இல்லாமல் இருக்குது நல்ல ஒரு ஜாப் எனக்கு அமையுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் ஏதாவது செய்தியோ தகவல் தகவல்களையோ எது காத்திருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சுமாரான பலன் தான் இந்த வாரம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு சுமாராக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க உங்களுடைய மேரிட்டை லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் கடன் இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் முழுவதும் சிவ வழிபாடும் அதுலேயும் பிரம்மாவுடைய தரிசனமும் பிரதானமாக பண்ணுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் எதிர்பாராத டூர் அல்லாத ட்ராவல் இருக்குது பெரிய உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் அது மட்டும் அல்ல இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் வாங்குங்க மினிமம் ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் சின்ன தடை இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் சந்தோஷங்கள் உண்டு இருந்தாலும் ஒர்க் ப்ரெஷர் என்பது உங்களுக்கு இருக்கும் ஒர்க்கில் டென்ஷன் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் ஆகாமல் இருந்தால் ஓரளவுக்கு நல்ல விலைக்கு சேலாகும் டாக்குமெண்ட்டில் ஏற்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகும் இந்த வாரம் வேலையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க இல்லைன்னா இல்லை வேலையில் லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நீங்கள் கடன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் பெரிய லெவலில் கிரானிக்காக நோய் இருக்குங்கிறவங்களுக்கு நோயோடைய தன்மை குறையும் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமார் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார் நீங்களும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க இதுதான் உங்களுடைய மன வாழ்க்கையும் இந்த வாரம் இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் அதோட துர்க்கையை தரிசனம் பண்ணுங்கள் மகர ராசியில் உங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும் பொருள் வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறவங்க வாங்கலாம் அதுலேயும் பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய எஜுகேஷன் நல்லாவே இருக்கும் இந்த வாரம் ரொம்ப நாளாக இருந்து எதாவது காரியம் ஆகணும் அம்மாவுடைய அன்பு ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் உண்டு அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது அதுக்கு தந்த லாபம் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான பலன்கள் உண்டு குறிப்பாக நீங்கள் எதாவது சிவில் லைனில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஸோ நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸ் அல்லது லாட்ரி அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்கும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குது வேலையில் ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க வேலையில் இதுவரைக்கும் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கான ரெக்கக்னிஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஜாப்பில் உங்களுக்கான ரெகக்னீஸ் கண்டிப்பாக உண்டு ஸோ ஏதாவது இன்க்ரிமெண்ட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் லோன் வாங்கி தான் நான் முதல்ல சொன்னால் அத்தனையும் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல விளையாட்கள் எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் அமைவார்கள் வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த பிஸ்னஸ்மே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சுமார் எது எப்படி இருந்தாலும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த வாரத்தில் முருகனுடைய தரிசனமும் நரசிம்மருடைய வழிபாடும் பிரதானமாக பண்ணுங்கள் கும்பராசியில் பிற கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் மணி ரொட்டேஷன் இருக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு இப்போயே பிளான் பண்ணுங்கள் ஃப்யூச்சர் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள் யாரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னுடைய ப்ராப்பர்ட்டி ஆகலை விற்கலை எப்போ விற்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு எல்லா விதமான உறவுகளாலும் ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா சேல்ஸ் இருக்குது அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்எஸ்பெக்டட் மணி எதிர்பாராத பொருள் வரவும் இருக்கும் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணவிங்க குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் வருமானங்கள் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதோட நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து அரசியல் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா ஏற்றமாக உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொந்த பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா இந்த வாரம் பரவாயில்ல பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையும் இந்த வாரம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக நான் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள்லாம் இந்த வாரம் உண்டு அதோட கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் வேறு கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேயருக்கான வாஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு லவ் இருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகும் அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு ஃபியூச்சரில் இருக்குது ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் ஆஞ்சநேயருடைய வழிபாடையும் பிரதானமாக பண்ணுங்கள் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல யார் கையில் பணம் தனம் இருக்கும் ஆனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நீங்கள் ஏதாவது ஒன்று முதலீடு பண்ணணும் இல்லை தேவையில்லாத செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பரவாயில்ல ஒருவேளை நீங்கள் எதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு பேருமே சுமாராக தான் இருக்கும் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சுமாராக இருக்கும் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் தேவையில்லாத முயற்சிகள் வேண்டாம் அது கிரக நிலைகள் இன்னும் உங்களுடைய மீன ராசிக்கு இன்னும் பெரிய லெவலில் மாறலை அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரம் செயல்படுங்க யாரையுமே பெருசாக நம்பாதீங்க எல்லாமே நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் எல்லாமே நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்த செய்திகள் தாமதமாகும் நம்ம பண்ணக்கூடிய காரியங்களில் தடை இருந்துக்கிட்டு இருக்கோம் எதையெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரேக் இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது உங்களுக்குமே மைண்ட் செட் ஆகாது எல்லா விஷயத்துலேயுமே தேவையில்லாத குழப்பம் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இது இருக்கும் இது எதை பற்றியும் நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரி பண்ணாதீங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் செயல்படுங்க நல்லாயிருக்கும் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெரிய சேல்ஸ் இல்லை பெரிய ப்ராஃபிட் இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் ஆனால் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு மகசூல் லாபம் இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல கரியர் நல்லா இருக்குது வேலையில் ஏதாவது நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எவ்வளோக்கு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய வேலையில் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது வேலையின் நிமித்தமான வருமானம் உங்களுக்கு கூடும் இன்க்ரிமெண்ட் எதாவது எதிர்பார்க்குறீங்க பார்க்குறீங்க ப்ரொமோஷன் எதை பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கடன் கேட்டிருக்கேன் கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது வழக்கு இருக்குது ஜெயிப்பானா இந்த வாரம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க பொறுமையாக இருங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெசி பண்ணுறதா பண்ணுங்கள் அதுலேயும் நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணி லேட் ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க இந்த வாரம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்பாவால் நன்மைகள் உண்டு இந்த வாரம் முழுவதும் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்